வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல். இன்னைக்கு நம்ம இன்ட்ரோவே வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு மணி வந்து கரெக்டாயிருச்சுடா 10, சரிங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வாட்ச் தாங்க பயன்படுத்த போறோம். சரி, இன்னைக்கு காணொலி என்னன்னு முதல் பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்து 12 மணி நேரம், அதாவது காலையில 10 மணி வரைக்கும் நம்ம எங்க தங்க போறோம்? எனக்கு வந்து நைட்டு ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் சூப்பரா போய்க்குவேன் எனக்கு அந்த மனதைரியம் இல்லை மோசமான பையன். சரி, அது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நம்ம நைட்டு முழுசா எங்க தான் தங்க போறோம்? நான் எங்க படுக்க போறேன்னு தெரியுமா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. யூடியூபர்ஸ் வெல்கம். இப்போ நம்ம உள்ள படுக்கிறதுக்கு வந்து முதல்ல கீழே விரிச்சுட்டு தாங்க படுக்க போறோம். இது வந்து யோகா மேட்டர்லயே வச்சிரு. உள்ள வாங்க, உள்ள போங்க. விரி, ஓகே, முதல்ல வா. எங்க எடுத்து சுத்தி காமிக்கிறோம். இதுதாங்க என்னோட அறை, அதாவது கீழே விரிச்சு நம்ம நான் இங்கே தேர போட போறோம். நான் பொத்தி படுக்கிறதுக்கு கீழே விரிக்கிறதுக்கு போறவருக்கு எல்லாத்தையும் விரிச்சு முடிச்சுட்டு அப்புறமா நம்ம சந்திக்கலாம். ஓகேவா? நாளைக்கு காலையில அவன் முன்னால நம்ம ஷவர் ஆன் பண்ணி விட்டு அவன் மேல தண்ணி உள்ள வச்சிடலாம். இப்பதான் திடீர்னு தொடச்சு காலையில படுத்துட்ட நண்பர்களே, உள்ள வந்தாச்சு. கதவு புட்டில மாஜிரு வெளியே வாடா, சரி நண்பர்களே, அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல நம்ம ஒரு ட்விஸ்ட் வைக்கப்படும். என்ன தெரியுமா? இதுதான் ட்விஸ்ட்டு. இதில் வந்துட்டு இருறா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட லைட் எப்பயுமே பயன்படுத்தோம்ல, நம்ம தலைவரா இவனை பயன்படுத்தா கீழே மேக்னெட் தான் இனிமேல் அவ்வளோதான் நண்பர்களே. கீழே லைட் வச்சாச்சுருந்தா இருக்கு இல்லையா, சூப்பராக இருக்குது. லிப் பாம் இருக்கீங்க, வேணால் பயன்படுத்திக்கலாம். நைட்டு நம்ம இங்கே தான் தூங்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்க போகுது. நீ என்ன நினைக்கிறேன்? ரொம்ப அருமையாக இருக்க போது நினைக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே, தூங்க போகிறோம். எந்த ஸ்மெல்லுமே வரல, ஏன்னா நாங்கள் நல்லா இன்றைக்கி தொடச்சிட்டோம். இல்லை வச்சுட்டு நல்லா தொடச்சு அப்புறமா நம்மளே நல்லா தொடச்சு ரூம் ஸ்ப்ரே நல்லா அடிச்சு விட்டுட்டோம். அதான் சொன்னாங்க, அப்படியே நேரம்னா நம்ம சாக்கடைக்குள் ஒரு மாதம் கூடு கட்டி இருந்தவர்களவா, நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவ்வளோதான் நண்பர்களே, இப்போ தூங்க வேண்டியதான் நம்ம. ஆனால் அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா சில விடயம் நம்ம பேச வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லை, முக்கியமானது ஒன்று மறந்துட்டு வச்சிரு. இந்த காணொலி ரெக்கார்ட் ஆகிற அப்போ தான் வந்து இப்போ நம்மளுக்கு வேல் ப்ரோஸ் டெக்கில் ஒரு காணொலி ரிலீஸ் ஆயிருக்கு நேரம். அந்த காணொலிக்கு போஸ்ட் இப்போ நம்ம போடணும், தமிழ் சேனலில் போட்டுருவோமா? போட்டுருவோமே. ஓகே, இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10:30 ஆக போகுதுங்க. இந்த வாட்ச் தான் வச்சு பயன்படுத்த போகிறது, சூப்பராக இருக்கு. உனக்கு வேறு திருச்சி பரவாயில்ல, பிடிச்சிக்கோ. இதை நண்பர்களே, இப்போ நான் யாரையும் சுற்றி காமிக்க போகிறேன். குழந்தைகள்லாம் பார்த்துட்டு இருந்தா மன்னிச்சுக்கோங்க, மாத்திக்கோ. எடுத்துட்டுலாம்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் தூங்க போகிறோம், கொஞ்ச நேரம் பேசிட்டு தூங்கிடுவோம், நடுவில் நடுவில் நாங்கள் வந்து எந்திரிச்சா நாங்கள் கண்டிப்பாக கான்வெண்ட் எடுக்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் இந்த 12 hours 24 hours சேனல்ஸில் அந்த நைட்டு எந்திரிச்சு நான் எடுக்கவே இல்லை, அதனால இந்த தடவை நான் கண்டிப்பாக ஒரு இது எந்திரிச்சு எடுக்கிறேன். பார்ப்போம். சரி நண்பர்களே, இப்போ வந்து மணி என்ன இருக்கும் இதை தான் பார்க்கணும். இதுதான் நம்ம மணி பத்திரம் இப்போதான் வந்திருக்கோம் உள்ள. இந்த ஜன்னல் பின்னால் திறந்ததோட சரியான சத்தம் தாங்கவே முடியல, அதனால வந்து நாங்கள் அதை மூடிட்டோம். இப்போ இப்படி உள்ள படுத்தோம்னே தெரியல, சரியான சத்தமாகவும் பேச முடியல. அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்காங்க. நான் இங்கே இருக்கிறோம், அடுத்த செவர் அம்மா அப்பா. இது வந்து இந்த செவர் இருக்குது, இந்த செவர் வந்து அவங்க ஒரு லா ஒரு கபோர்டு மாதிரி இருக்கு வச்சிரு படுக்கிறதுக்கு. மணி வந்து 2 மணி ஆச்சுங்க. வெளியே கார் சத்தம் பயங்கரமாக இருந்துச்சு, தூங்கவே முடியல, எழுப்பி விட்டுட்டே இருந்துச்சு. இங்கே இருக்கலையா, 2 மணி ஆச்சு, கண்ணே முழிக்கவே முடியல, செம்ம சிரமமாக இருக்குது. தம்பி தூங்கிட்டான், ஆனால் வெக்கையாக இருந்துச்சு. பாருங்க அவனை பார்ப்போம், பாருங்க தூங்கிட்டுருக்கான். அப்படியே தூங்கிட்டான். நம்மளை பார்க்கவே கண்ணாடியில் பயமாக இருக்குது நைட்டு. ஆனால் ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க, உச்சா வந்துச்சுன்னா வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, நேரம் அங்கே போய் நின்றுட்டு பிஸ் பிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் வச்சுட்டு அப்புறம் சொன்ன மாதிரி தூக்கத்தில் எந்திரிச்சு வந்து பாத்ரூம் நினச்சி என் மூஞ்சியில் இருந்துட்டுனா பிரச்சனை ஆயிடுவேன். ஓகே சரி நண்பர்களே, நான் மறுபடியும் படுக்க போகிறேன். எப்படியும் காலையில் தான் எந்திப்பேன், ஏன்னா ஒரு வைராக்கியத்தோட தூக்க போகிறேன். கண்ணில் மணல் இருக்கிற மாதிரி நெரு நெருன்னு வந்துடுச்சு போவே. சரி நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உச்சா போகலான்னு எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சோன்னே தான் நீங்கள் ஞாபகம் கொஞ்சம் நான் நைட்டு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதுதான் இப்போ எடுக்கலான்னு நினச்சேன். நம்பது இப்போ வந்து அண்ணன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். என் பார்த்தீங்கன்னா முத எந்திரிச்சோடனே தூங்கினேன். அப்புறம் இப்போ கொஞ்சம் ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷம் எனக்கு தூக்கமே வரல. அதான் சரி ஒன்றுக்கு இருந்ததுலாம் நான் எந்திரிச்சேன். சரி நான் மறுபடியும் தூங்க போகிறேன், பாய் பாய். சரி நண்பர்களே, இப்போ தான் எந்திரிச்சேன் காலையில். மணி இப்போ வந்து 9:05, 9:07, 9:08 ஆயிருக்கு. வஜ்ஜி இன்னும் தூங்கிட்டு தாங்க இருக்கான், உள்ளே படுத்து செட்டிலான அப்படியே தான் படுத்து தூங்கிட்டே இருக்கான். பாத்ரூமில் எந்திரிச்சதில் ஒரு அட்வான்டேஜ், ஒரு நல்ல வேலை என்னென்னா முன்னால் சொன்ன மாதிரி எப்போ சுவிட்சை வந்தாலும் போய்க்கலாம். அவனும் போனான் நைட்டே இருந்துச்சு நடுவில். அதுக்கப்புறம் தூக்கம் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் வரல, ரொம்ப சிரமப்பட தான் தூங்கணும். காலையில் முடி அப்படி தான் இருக்கும், இல்லைனாலும் நல்லாயிருக்குமான்னு கேட்காதீங்க, அது அதை அப்படி தான். சரி இப்போ நான் வந்து பல்லு தேய்க்க போகிறேன் சரிங்களா. நான் வந்து ஒரு பயங்கரமான தூங்குறேன், வந்து கும்பகரண மாதிரி தூங்குவேன், அதனால பிரச்சனையே கிடையாது நம்மளுக்கு. சரி நான் வந்து இப்போ பல்லு தேய்க்க போகிறேன். இன்றைக்கி மாற்றி தேய்க்க போகிறேன். இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ்ஷில் தேய்க்கலாம். நான் தேய்ச்சி பல வருஷம் ஆச்சு இந்த இதில் பல் விலைக்கு, பேட்டரி வேலை செய்யறதுன்னு கூட தெரியல. அங்கே ஓகே இருக்குது, பார்ப்போம் எப்படி வேலை செய்யணும். பாப்பாடா இது வந்து என்னோடதுங்க, இதுக்கு எப்படி உள்ள வச்சுருவேன், வேறு யார் பயன்படுத்துகிறாங்க இருந்தால் இதில் வேறு தான் போட்டு பயன்படுத்திக்கலாம். இது சார்ஜர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும், ஃபோனுக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் மாதிரி இங்கே இருக்கும். இந்த இதில் அப்படி வச்சுட்டா போதும், லைட் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி மின்னி மின்னி இருந்துச்சுன்னா சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம்.
எரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா சார்ஜ் ஏறிச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அதுவே அமர்ந்துடும். சரி, நம்ம நேற்று போட்ட திட்டத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் வஜ்ர போட்டு காமிச்சிடுறேன். எப்படி தூங்கிட்டு இருக்கோம் பாருங்க, பயங்கரமாக சுருட்டி. அவனுக்கு கரெக்டாக இருக்குது, இந்த காலெல்லாம் வச்சு பார்த்தா சரியாக இருக்குது, அதனால் நல்லா தூங்குறான். சரி, நம்ம ராகுல் எடுத்துருவோம். இந்த ராகுல் மேலேயும் தடிச்சிடும். ராகுல் சார் இங்கே இருங்க. ஓகே சரி நண்பர்களே, வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நைட்டு சொன்ன மாதிரி தண்ணி தண்ணி விடப்புறோம். ராகுல் இறங்கி வந்தாச்சு. ஓகே யார் மேலே தெரிச்சிடக்கூடாது. இந்த நாபு திறந்த உடனே கீழே இருக்கிறது இப்படி தூக்குனா தான் மேலே அங்கே தண்ணி வரும். இது மட்டும் திறந்தா தான் கீழே வந்துடும். வேகமாக பண்ணணும். குட் மார்னிங். ஏன் மேலே தண்ணியாயிருச்சுனா என்னடா இது, ஒரு மாதிரி மேலே தூக்கி அடிச்சிட்டேனோ. தெரியுமா சொல்லுவாங்க, தெரியுவாங்க ஏன் தெரியல சொல்லுவாங்க. வெளியே மகன் நீ என்ன தூங்கிட்டு இருக்க. மணி பாருங்க 9:30 ஆச்சுங்க. இன்னொரு வீடியோ சொல்ல நண்பர்களே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காணொலி விட்டுட்டு இருக்கிறத வந்து இப்போ எப்படி விட்டுட்ருக்கோம்னா, தினமும் ஒரு நாள் ஆச்சு ஏதாவது ஒரு சேனலில் காணொலி வர மாதிரி விட்டுட்ருக்கோம்ல வச்சுட்டு, அந்த இதை வந்து இப்போ நாங்கள் மாற்ற போகிறோங்க. இனிமேல் காணொலிகள் எப்படி வரப்போகுதுன்னா, வெல்ப்ரோஸ் டெக், இங்கிலீஷ், தமிழ் இந்த மூணு சேனலில் ஏதாவது ஒரு சேனலில் காணொலி வந்துருச்சுன்னா அடுத்து 2 நாள் கழித்து தான் இன்னொரு சேனலில் காணொலி வரும். இல்லையா வச்சு அப்படி தான் மாற்றி 2 நாளைக்கு ஒருக்கா 2 நாளைக்கு ஒருக்கா ஆனால் வேறு வேறு சேனலில் காணொலி வரும். அப்போ தான் வந்து எங்களால் ரொம்ப பெரிய பெரிய காணொலி நல்ல காணொலி எடுத்து போகணும். இல்லையா ஒன்றுக்கு வருதா, நான் காமிக்கிறேன் இப்போ நல்லா இருக்கும். அப்போ இதாண்ட இந்த வீடியோட ஹார்ட் பீஸ் வேண்டாமா. சரி போ. என்னாச்சியா? சரி, அவன் நிம்மதியாக ஒன்றுக்கு போட்டோம். சரி நண்பர்களே, வஜ்ர வந்து உடுப்பு மாற்றிட்டான். இல்லையா வஜ்ர உடுப்பு எடுத்து கொடுத்தானா? மாற்றிட்டான். நான் மாற்றல, எனக்கு குழு குழுன்னு இருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு கொஞ்சம் தான் நினச்சி நிறைய நினைஞ்சிருச்சு போல. அது என்ன, அது ஒழுங்காக படுத்து உங்களை சவருக்கில் படுத்த அப்படித்தான் நடக்கும். அது பிரச்சனை இல்லை நண்பர்களே. நம்ம பாத்ரூமுக்கு வந்தது வந்துட்டோம் இன்னைக்கு கழிப்பறைக்கு. இன்னைக்கு நம்ம பாத்ரூம் டூரும் பார்த்துடலாம். என்னதான் அதில் இருக்குன்னு பார்த்துருவோம். இல்லையா காமிச்சிடலாம் நம்ம பாத்ரூமா? நீங்கள் பார்க்காதது இல்லை, ஆனால் இருந்தாலும் பார்த்துருவோம் மறுபடியும். இப்போ நம்ம ஆனால் பாத்ரூம் டூராக பார்க்கல. இல்லை ஆமாம், இப்போ பாத்ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்த உடனே வந்து நம்மளுக்கு இங்கே 2 சிங்க் இருக்குங்க. சரிங்களா, 2 சிங்க் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இதுக்கு இதே மாதிரியே இதே மாடலில் வீட்டுக்கு நம்ம ஊருக்கு வந்தாலும் நம்ம இந்த மாதிரி தான் வைக்கணும். இல்லையா வச்சுரு, ஏன்னா 2 சிங்க் இருக்கனால 2 பேர் ஒரே நேரத்தில் பயன்படுத்த முடியுது. கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய கண்ணாடிங்க, பெரிய அல்டிமேட் சூப்பர் பெரிய கண்ணாடி இந்த மாதிரி இருக்கனால வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் மற்றபடி ஒரு பார்த்து பாதுகாப்பாக வச்சுக்கிட்டா அது அப்போ அதில் நம்ம இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இல்லையா, அதான் இதில் பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா லைட் வந்து 1, 2, 3, 4, 5, 6 லைட்டில் ஒன்று தாங்க போட்டிருக்கோம். அதுவே இவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து நைட்டு வந்தோம்னா இந்த ஒரு லைட்டே எங்களுக்கு பயங்கர வெளிச்சமாக இருக்கும். இதில் இன்னும் ஒரு 5 லைட்டு தாங்கவே முடியாது. இங்கே நம்ம வீட்டில் கனடாவில் பொறுத்த அளவுக்கு தண்ணி பொறுத்த அளவுக்கு இருங்க, பொறுத்த அளவுக்கு பார்ப்போம். இப்போ வந்து இந்த பக்கம் இப்படி தள்ளணும்னா சுடு தண்ணி வரும், இந்த பக்கம் அப்படி திருப்பிட்டா பச்சை தண்ணி வரும். ஆனால் இது எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு தெரியாதுங்க. ஏன்னா வீட்டில் டேங்க் இருக்கா? இல்லை. சரிங்களா, நீ வேறு எங்கேயோ கவர்மெண்ட்லேருந்து நேரடியாக பம்ப் இருக்கும். அந்த பம்பில் நம்மளுக்கு கீழே ஹீட் ஆகி வச்சுருக்கோம். அதுலேருந்து மேலே கீழேருந்து பேஸ்மெண்ட்லேருந்து பம்ப் பண்ணிக்கலாம் வச்சுட்டு அந்த மாதிரி தான் வேலை செய்யும். அதே மாதிரி தான் ஷவருக்குமே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இந்த இருக்குங்க.
வெளியே காய விட்டா காஞ்சிரும், அடிக்கிற வெயிலுக்கு அடிக்கிற வெக்கைக்கு ஒரு நிமிஷத்துக்கு காஞ்சிரும், அவ்வளவுதான் காஞ்சிரும். மழை காலத்துல நம்ம ஊர்ல கஷ்டப்படுவோம்ல, அதை விட கஷ்டம் இங்க ரொம்ப கொடுமையா இருக்கும். இங்க வந்து காயவே காயாது, வெளியே இந்த மாதிரி ஸ்பின்ல மட்டும் எடுத்து போட்டா, அதனால இதுல ட்ரையர் இருக்கும். இந்த இதை வச்சுட்டு ஆட்டோ ட்ரைல வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் இருக்கா, ரெண்டு மணி நேரம் போட்டுட்டோம்னா உள்ள வந்து ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும், பயங்கர சூடா சூடாவே காத்து எடுத்துட்டு தண்ணியும் இழுத்துக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். உடுப்பு வந்து நம்ம எடுத்து நம்ம போட்டுக்கிற அளவுக்கு வெளியே வரும்போது சூடா இருக்கும், அதை எடுத்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா அவ்வளோ சூடு இருந்தா மட்டும்தான் இங்க காயும், அப்பயுமே சில நேரம் லேச ஈரமா இருக்கும்ல, அப்படி மட்டும் எடுத்துட்டு ஐயோ. அதேதான் அதேதான். அது மட்டும் இல்ல, இப்ப பாத்ரூம்ல இங்க பாத்தீங்கன்னா வந்து அடிக்கடி பயன்படுத்துறது கிடையாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து இங்க நிறைய கேபினட் இருக்குங்க, ரொம்ப அருமையா இருக்கும். இங்க வந்து நம்மளுக்கு இந்த இடு துடைக்கிறது, டிஷ்யூ, பருப்பு பொடி, பாசி பருப்பு பொடின்னு சொல்ற தெளிவா, பருப்பு பொடி இந்த பாத்ரூம்ல இதுக்கு தம்பி பருப்பு பொடி வச்சிருக்கேன். இந்த இப்ப இந்த கேபினெட்லாம் பாத்தீங்கன்னா இங்க சில பொருட்கள் இருக்குங்க, எல்லாம் கசம் முசான் வச்சிருக்கிறது தான். இது வந்து ட்ரிம்மர்ல வச்சிருக்கேன், ஆமா அது வந்து வாக்ஸ் பண்ணது, வாக்ஸ் பண்ணு பாரு. அப்புறம் இங்க பல்லு தேய்க்கிறதுக்கு ப்ரஷ், மத்த கழுத கதரை கழுத குதிரை இல்ல வச்சு அதெல்லாம் இருக்கும். அப்புறம் உள்ள வந்து துவைக்கிறதுக்கு உண்டான துவைக்கிறது, அப்புறம் ஹேண்ட் வாஷ். இது நம்ம ஹேண்ட் வாஷ் அவ்வளவு பிடிச்சிருக்காடா, அது கூட கழுவண போறோம். இது முழுச்சு, இது முழுச்சு திறக்கவே இல்லை, அதுவும் பாதி இருக்கு. சரி பரவாயில்ல, போட்டு இப்படி இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நேரம் ஷவர் போட்டு போக வச்சுருங்களே, போகலாமே ஷவருக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கதவு இருக்கு, அதை வந்துட்டு இப்படி மூடிட்டோம்னா வெளியே தண்ணியே தெரிக்காது, தண்ணி தெரிக்காது, ஆனா பார்த்தா தெரியும். யாரா இங்க வரையும் வர போறா, கதவு புட்டாம குளிச்சேன ஒண்ண மாதிரி அப்படிதான் இருக்கும், போட்டிட்டு குளிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா வந்து தண்ணி திறந்து விடுறதுக்கு இருக்கு. நான் முன்னால காமிச்ச மாதிரியே வந்து இது அப்படியே திறந்து விட்டோம்னா கீழே இதுல இருந்தா தண்ணி வரும். இது திறந்து விட்டுட்டு இந்த இந்த நாப் வந்து நம்ம இப்படி தூக்கிட்டோம்னா என்ன ஆகுனா இந்த டேப் அடைச்சிரும், ஆட்டோமேட்டிக்கா தண்ணி ஜர்றன்னு மேல போயிட்டு ஷவர்ல இருந்து அடிச்சிரும், அடிச்சிரும். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க சில பல பொருட்கள் வச்சிருக்கோம், இது வந்து துணி துவைக்கிறதுக்கு, இது வந்து துணி துவைக்கிறதுக்கு அந்த லிக்விட், அப்புறம் சோப்பு, ஷாம்பு, குளிர்காலத்துல வந்து பயங்கரமா குளிருங்க, ஏன்னா செவருதான், வெளியேதான் செவரே அவ்வளவு சில்லுன்னு இருக்கும், அது குளிர்காலத்துல தாங்க முடியாது. இரவு வந்து நான் இது அட்டை விடுன்னு சொன்னேன் இல்லையா, அது உண்மைதான், அங்கந்தான் இப்படி இருக்கு இல்லையா, அதனால வந்து குளிர்ச்சியில அப்படியே இறங்கிரும், அதனால ஹீட்டர் இருக்கணும். இங்க இதை வந்து போட்டுட்டோம்னா இங்க இருந்து இங்க நின்னோம்னா பயங்கரமா சூடா இருக்கும். இப்ப வெயில் காலம்னால சில்லுன்னு இருக்கு, இப்ப வந்து அங்க ஏசி ஓடிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள இல்லையா, ஏசியில பின்னாடி மட்டும் மாத்திட்டா போதும். சரி நண்பர்களே, பாருங்க இங்க ஆளுங்களை நடம் ஓடிட்டு இருக்கோங்க, நம்ம தான் உள்ள அடைஞ்சிருக்கோம் இல்லையா வாஜர், இந்த பக்கம் போனா அங்கிட்டு போறேன், அங்கிட்டு போனா அங்கிட்டு போறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியே போயிக்கலாம், ஓகே அவ்வளவுதான் நண்பர்களே. ஓரளவுக்கு நாங்க நைட்டு பாத்ரூம்ல தங்கிட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லாம. அடுத்து வந்து 24 hours challenge இல்ல 12 hours challenge இப்ப போட்டிருக்கோம், 12 hours or 24 hours. அடுத்து எந்த சேலஞ்சுனாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நம்ம பண்ணலாம். இன்னும் 30 seconds இருக்கு, அதனால அதுவரை நம்ம இழுக்கணும். ஓகே சரி நண்பர்களே, மொத்தத்துல வந்து இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். மெல்ல பேசுவோம், அப்பதான் டைம் போகும், ஒரு ஜாலிக்கு தாங்க வேற ஒண்ணும் இல்லைன்னா முடிச்சிச்சு, நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு அவ்வளவுதான்.
ஓகே செய்டன் பிரேக்லே மொத்தத்தில் இந்த காணொளி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். இப்போதான் வந்து நம்ம 10 மணியை தாண்டி போயிட்டோம், 12 மணி நேரம் உள்ள அதை சொல்லு. செய்டன் பிரேக்லே மொத்தத்தில் இந்த காணொளி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நம்ம அடுத்த காணொளியில் சந்திக்கலாமா? அதுவரையும் உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் வேல் ப்ரோஸ்.